بسم الله الرحمن الرحيم ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون والذين يؤمنون بما أنزل إليك وما أنزل من قبلك وبالآخرة هم يوقنون أولئك على هدى من ربهم وأولئك هم المفلحون السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد وقال تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث حديث محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار புகழனைத்தும் அல்லாஹுக்கே. அந்த ஏக வல்லவனின் அன்பும் அருளும் அமைதியும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, மேலும் அவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அனைவரின் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. வாராந்தம் நடைபெற்று வரக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே இன்றைய தினம் அழைப்பு பணி குறித்து சில முக்கியமான தகவல்களை உங்களுக்கு சொல்லலாம் என்று ஆசைப்படுகிறேன். அன்பார்ந்த எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்திலே மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எங்களை அல்லாஹ் தஆலா முஸ்லீம்களாக மாற்றியிருப்பது நாங்கள் செய்த ஒரு மிகப்பெரிய பாக்கியம் என்று சொல்ல வேண்டும். அல்லாஹ் தஆலா தான் நாடியவர்களுக்கு மாத்திரம்தான் இந்த நியமத்தை, இந்த அருளை வழங்குகிறான். எல்லோரும் பிறக்கக்கூடிய அனைவரும் முஸ்லீமாக ஆகுவதில்லை. அதிலே மாற்று மதத்தில் பிறந்தவர்கள் கூட சிலர் இந்த மார்க்கத்தை விளங்கி, இஸ்லாத்தை சரியாக விளங்கி இந்த மார்க்கத்துக்குள் வருகிறார்கள். இஸ்லாத்தை தனது வாழ்க்கை நெறியாக ஆக்கிக் கொள்கிறார்கள். ஆனால் அதிகமானவர்களை காண முடியாமல் இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு ஒரு சாராரை, ஒரு கூட்டத்தினரை முஸ்லீமாக ஆக்கியிருக்கிறான் என்று சொன்னால் அது எவ்வளவு சந்தோஷப்படக்கூடிய ஒரு விடயம். இந்த மார்க்கத்திலே இருக்கக்கூடிய கட்டளைகள், அல்லாஹ்வுக்கு வழிபடக்கூடிய வழிபாடுகளை பற்றி சிந்தித்து பாருங்கள். யாராவது இந்த வழிபாட்டிலே அல்லது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஏதாவது ஒரு கட்டளையிலே சுயமரியாதையை இழக்கக்கூடிய வகையில், தனது கௌரவத்தை இழக்கக்கூடிய வகையில், மற்றவர்கள் இவரை பார்த்து சீ என்று சொல்லக்கூடிய வகையில் முஸ்லீம்கள் யாராவது இருக்கிறார்களா? இல்லை. அந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா கண்ணியத்தை, சிறப்பை தந்திருக்கிறான். அப்பேற்பட்ட முஸ்லீம்களுக்கு பல கட்டளைகளை அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். நீங்கள் வந்து சில விஷயங்களை கட்டாயம் செய்யணும். முஸ்லீமாக பிறந்தால்
பிறப்புல வெறுமனே பேர்ல முஸ்லீமா இருக்கிறது அல்லாஹ் தஆலாவுக்கு எந்த பிரயோசனமும் இல்லை, எங்களுக்கு எந்த பிரயோசனமும் இல்லை, நாளை மறுமை நாளிலே நஷ்டத்தை தான் அடைந்து விடுவோம். ஆனால் நாங்கள் அடையக்கூடிய சந்தோஷம், அல்லாஹ் அடையக்கூடிய சந்தோஷம் எதிலே இருக்கிறது என்று சொன்னால், முஸ்லீமாக வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி முஸ்லீமாக வாழ்ந்து மரணிக்க வேண்டும். இப்படி முஸ்லீமாக வாழ்ந்து மரணிக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கட்டளைகள் போடுவான். அந்த கட்டளையை போட்டால் தானே வாழ முடியும். நீங்கள் வந்து வாபுது ரப்பக ஹத்தா யாத்தியக்கல் யக்கீன், மரணம் வரும் வரை அல்லாஹ் தஆலாவை நீங்கள் வணங்கி கொண்டே இருங்கள், வழிபாடு செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதே மாதிரி இன்னும் பல கட்டளைகளை அல்லாஹ் தஆலா சொல்கிறான். தொழுங்க, ஐவேளை தொழுகைகள் இருக்கிறது, நோன்பு நோட்க வேண்டும், இந்த நோன்பு நோற்றுக்கொள்ளணுங்க. ரமலான் மாதம் என்று சொல்லி சிறப்பான மாதம் ஒரு வருடத்தில் இருக்கிறது, அந்த நாளில் ஏராளமான நன்மைகளை உங்களுக்கு பெற்றுக்கொள்ள முடியும், எனவே நோன்பு நோற்றுக்கொள்ளுங்க. வசதி இருந்தால் அதிகமாக ஜக்காத்து கொடுங்க. வசதி இல்லாதவர்களாக இருந்தாலும் சதக்கான்னு சொல்லக்கூடிய அந்த நன்மையை அதிகமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த நன்மையை செய்து பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த மாதிரி பல விடயங்களை இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுகிறது. இது வந்து வழிபாடு. இந்த வழிபாடுகளில் ஒரு விஷயம் இருக்கிறது. சில விடயங்களை நாங்கள் சிந்தித்து பார்த்தோம் என்றால் அது ஒரு வழிபாடாகவும் இருக்கும், அது எங்கள் மீது செலுத்தப்பட்ட கடமையாகவும் இருக்கும், எங்களுடைய பொறுப்பாகவும் அது இருக்கும். எல்லா விஷயமும் ஒரு டோட்டலாக எல்லாம் சேர்ந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு விடயத்தை தான் தாவா பணி, தாவத்துன்னு சொல்லுவாங்களே இல்லையா, இதை நாங்கள் சொல்கிறோம். தாவா பணி, அழைப்பு பணி, அழைக்கிறது, அழைக்கக்கூடிய வேலை. இந்த அழைப்பு பணின்னு சொன்னால் என்ன, அத் தாவத்து இலல்லா, அல்லாவை நோக்கி மக்களை அழைக்கிறது. அது வந்து மாற்று மதத்தவர்களாக இருந்தாலும் சரி, முஸ்லீம்களாக இருந்து பெயரளவில் மாத்திரம் இருக்கிறாங்களே, இவங்களையும் சேர்த்து தான் எடுக்கணும் அந்த லிஸ்ட்டில். எல்லாரையும் அல்லாஹ்வுடைய இந்த நேரான வழிக்கு, சத்திய கொள்கைக்கு அழைக்க வேண்டும். இது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு பணியாகவும் ஒரு பொறுப்பாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வு தஆலா இந்த பணியை பற்றி சொல்லும்போது சூரா தௌபா 9வது அத்தியாயத்தில் 122வது வசனத்தில் சொல்கிறான், வமா கானல் மோமினீன வமா கானல் மோமினூன லியன்ஃபிரு காஃபா. இந்த மூமீன்கள் இருக்கிறாங்களே, ஈமான் கொன்றவர்கள், இவர்கள் வந்து ஒட்டுமொத்தமாக போய்விடக்கூடாது. எதுக்கு அல்லாஹ் தஆலா தொடர்ந்து சொல்கிறான், ஃபலௌலா நஃபர மின் குல்லி ஃபிர்கத்தி மின்ஹும் தாயிஃபத்தன், அதில் வந்து ஒவ்வொரு கூட்டத்திலும், உங்களில் இருக்கக்கூடிய அந்த கூட்டத்தில் ஒவ்வொரு கூட்டத்தில் இருந்தும் ஒரு சாரார் வந்து விலகி போகணும். எதுக்காக போக வேண்டும், லியதஃபக்கஹு ஃபித்தீன் வலியுந்திரு கௌமஹும் ஹத்தா இதா ரஜவு இலைஹிம், அவர்கள் வந்து மார்க்கத்தை முழுமையாக கற்றறிந்து கொள்வதற்கு போகணும். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், எல்லாரையும் ஒட்டுமொத்தமாக போக சொல்லலை, எல்லாரும் போகக்கூடாதுன்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதிலே மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கு ஒவ்வொரு கூட்டத்திலிருந்தும் ஒரு சிறிய குழுவாவது போயிருக்கக்கூடாதா, இந்த மாதிரி அல்லாஹ் தஆலா பயன்படுத்துகிறான். அவர்கள் என்ன செய்ய வேண்டும், மார்க்கத்தை முழுமையாக கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு எத்தனையோ விஷயத்தை படிக்கிறாங்க, எத்தனையோ விடயங்களுக்கு ஆர்வப்படுகிறார்கள், எத்தனையோ விடயங்களை செய்ய வேண்டும், நான் அதை அறிந்து கொள்ள வேண்டும், அதை தெரிஞ்சு மக்கள் மத்தியிலே எடுத்து சொல்ல வேண்டும், காட்ட வேண்டும், என்னுடைய டேலண்ட்டை, திறமையை வெளிப்படுத்த வேண்டும்னு நினைக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இதில் வெளிப்படுத்துங்க, வெளிப்படுத்தி நீங்கள் என்ன செய்யணும், அவங்களுக்கு வந்து திரும்பி வரும்போது நீங்கள் கல்வி கற்றுக்கொள், அதாவது மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கு சென்று விடுகிறீர்கள், போயிட்டு திரும்பி வரும்போது அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், அவர்களுக்கு எச்சரிக்கை ஊட்ட வேண்டும், நல்லபடியாக போயிட்டீங்க, மதரசாவுக்கு போயிட்டீங்க, அல்லது வேறு ஏதாவது ஒரு இடத்துக்கு மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக சென்று விட்டீர்கள், முழுமையாக படித்து விட்டீர்கள், படித்த பின்னால் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்ன, மீண்டும் உங்களுடைய சமுதாயத்துக்கு வந்து சமூகத்திலே எச்சரிக்கை செய்ய வேண்டும், அச்சமூட்டி மக்களுக்கு எச்சரிக்கை செய்யணும். அல்லாஹ் தஆலா எவ்வளோ அழகாக சொல்கிறான்னு பாருங்கள். ஒட்டுமொத்த தாவாவையும் ஒரு வசனத்தில் அல்லாஹ் தஆலா அழகாக சொல்லுகிறான். எல்லோரும் போக வேண்டிய அவசியம் இல்லை, எல்லோரும் இந்த மார்க்கத்தை முழுமையாக படிக்கணுன்ற அவசியம் இல்லை, எல்லாரும் எதை படிக்கணும், முக்கியமாக செய்ய வேண்டிய வேலைகள், வழிபடக்கூடிய வழிபாடுகளை எந்த வகையில் அமைத்து கொள்ள வேண்டும், இதை படிக்கணும். ஒட்டுமொத்தமாக கம்ப்ளீட்டாக படிக்கக்கூடியது யார், அதுக்கு ஒரு கூட்டம் இருக்கணும். அந்த கூட்டத்தினர் என்ன செய்ய வேண்டும், மார்க்கத்தை நல்லபடியாக படிச்சுட்டு
திரும்ப வந்து மக்களுக்கு போதிக்கணும். இது அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். சிந்தித்து பாருங்கள், இன்றைக்கு இந்த தஅவா பணியிலே செய்ய, இலங்கை நாட்டை எடுத்துக்கொண்டால் தஅவா பணி செய்யக்கூடிய பல்வேறு அமைப்புகள் இருக்கின்றன. அதில் வந்து பல்வேறு அமைப்புகள் பல்வேறு கொள்கைகளை சார்ந்தவையாக இருக்கும். அது ரெண்டாவது விஷயம். தஅவான்னு வரும்போது இலங்கையிலே கணக்கெடுக்க முடியாத அளவுக்கு மதரசாக்கள் நிறைந்திருக்கின்றன. கணக்கெடுக்க முடியாதுன்னு எதற்கு சொல்கிறோம், நிறைய வந்து ரெஜிஸ்டர் பண்ணாமல் அந்த மாதிரி கவர்மெண்ட்டால் கணக்கெடுக்க முடியாதுன்னு அப்படி இருந்தால், இந்த மாதிரி இருக்கிறதுனால கணக்கெடுக்க முடியாத அளவு பெரிய பெரிய மதரசாக்கள் எல்லாம் இருக்கின்றது. நீங்கள் கூட அறிந்திருப்பீர்கள், மதரசான்னு சொன்னாலே மனதிலே பல்வேறு விதமான பிரபல்யமான பெயர்கள் வந்துவிடும். இந்த மாதிரி பல்வேறு மதரசாக்கள் இருக்கிறதா இல்லையா? இவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க, மார்க்கத்தை வந்து மக்களுக்கு எடுத்து சொல்வதற்காக கற்றுக்கொள்வதற்கு முன்னாடி போகிறாங்க. ஒன்றாவது கற்றுக்கொள்வதற்கு சென்று விட்டால் மார்க்கத்தை கற்றுவிட்டு பின்னாடி வந்து மக்களுக்கு இதை பற்றி எடுத்து சொல்ல வேண்டுமா இல்லையா, மக்களுக்கு வந்து இதை அறிவிக்க வேண்டுமா இல்லையா? ஆனால் சிந்தித்து பாருங்கள், நீங்களே சிந்தித்து பாருங்கள், ஒவ்வொரு மதரசாவுக்கு பின்னாடி ஒரு பட்டம் ஒன்று கொடுப்பாங்களா இல்லையா? அந்த பேர் மதரசாவில் இவர் இந்த மதரசாவை சார்ந்தவர், இவர் இந்த மதரசாவை சார்ந்தவர், இது இதை சார்ந்தவர், இந்த மதரசாவை சார்ந்தவர்னு அடையாளப்படுத்துவதற்கு ஒரு பட்டம் கொடுப்பார்களே, இந்த பட்டத்தை வந்து அந்த மதரசாக்களில் ஒரு வருடத்துக்கு சராசரியாக முழு ஸ்ரீலங்காவில் எடுத்துக்கொள்வோம், சராசரியாக ஒரு 100 பேர் சரி அவுட் ஆக மாட்டாங்களா? சொல்லப்போனால் 1000 அதிகமாக அவுட் ஆகுறாங்க. ஒரு 100 வச்சுக்கொள்வோம், 1000 தேவையில்லை. ஒரு வருடத்துக்கு 100 பேர் என்று சொன்னால் இலங்கையிலே இத்தனை கால வரலாற்றிலே எத்தனை பேர், 1000 பேர் வெளியே வந்திருக்கணும், போதித்திருக்க வேண்டும். ஆனால் எத்தனை பேர் இருக்கிறாங்க, சிந்திச்சு பாருங்க. அதுதான் விஷயமா இருக்குது. போகிறாங்க, படிக்கிறாங்க, அந்த மதரசாவில் இருக்கக்கூடிய ஒருவரை தான் எங்களுக்கு தெரியும். அன்று முதல் அன்றைய காலம் முதல் இன்றைய காலத்தில் வர காட்டியும் ஒரு பேரை மட்டும் இவரை மட்டும்தான் எங்களுக்கு தெரியும். அது அவருடைய மதரசாவில் சார்ந்த இன்னொருத்தர் இருப்பாரானா, மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 4 பேர் இருப்பாங்க. மற்றவர்கள் எல்லாம் எங்கே? அவர்கள் தன்னுடைய சமுதாயத்துக்கு செய்ய வேண்டிய இந்த பணியை அவர்கள் வந்து உதாசீனப்படுத்தி விட்டார்களா, மறந்து விட்டார்களா? மக்கள் அவர்களை நம்பி இந்த ஏகத்துவத்தை படிக்க வேண்டும், மார்க்கத்தை கல்வி கற்றுக்கொள்வதற்கு நீ சென்று வா என்று சொல்லி அனுப்பி வைத்தார்களே, மக்களை ஏமாற்றி விட்டார்களா என்று சொன்னால் ஏமாற்றி விட்டார்கள். மக்களை ஏமாற்றி அவர்களை ஏமாந்து விட்டார்கள். இந்த தஅவா பணின்றது சாதாரண பணியில், இதையெல்லாம் உள்ளத்திலே எடுத்திருந்தார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு இலங்கை நாட்டிலே அதே போல பல நாடுகளிலே இந்த ஷிர்கு பிதியத் என்று சொல்லக்கூடிய விஷயங்களெல்லாம் நாங்கள் கண்டிருக்க மாட்டோம் தோழர்களே. இதையெல்லாம் மனசில் எடுத்து தஅவா பண்ணக்கூடியவர்கள் செய்திருந்தார்கள் என்று சொன்னால் இந்த மாதிரி ஷிர்கு பிதியத் மார்க்கத்துக்கு மோசமான விடயங்கள் இதையெல்லாம் நாங்கள் கண்டு இருக்க மாட்டோம், இதற்கு எதிராக பெரிய போராட்டம் நடத்த வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்காது. என்ன நடந்துச்சுன்னா உதாசீனப்படுத்தி விட்டார்கள். ஒன்றாவது விஷயம். அதே மாதிரி இந்த தஅவா பணின்றது சாதாரண பணியில் அல்லாஹ் தஆலா மிகவும் சிலாகித்து சொல்லுகிறான். சூரத்துல் ஃபுஸ்ஸிலத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லும்போது ஒரு விஷயத்தை சொல்கிறான், கேட்கிறான் அல்லாஹ் தஆலா ஒரு கேள்வியை கேட்கிறான், மன் அஹ்சனு கௌலன், உங்களில் அழகிய சொல்ல சொல்கிறது யார்? அழகான வார்த்தையை தான் பேசணும், அழகான சொல்லத்தான் சொல்லணும், இதைத்தான் இஸ்லாமிய மார்க்கம் போதிக்கிறது. ஃபிரௌன்ட கூட மிக கொடிய மன்னன், கொடுங்கோலன், அவனை மாதிரி உலகத்தில் எவனையுமே காண முடியாது, அந்த அளவுக்கு வரலாறு சொல்லுகிறது அவனை பற்றி. அப்பேற்பட்ட மோசமான ஃபிரௌன் இடத்திலே அல்லாஹ் தஆலா மூசா நபி அவர்களுக்கு கட்டளை இடுகிறான், இதுஹப், நீங்கள் போங்க, இதுஹப் இலா ஃபிரௌன் இன்னஹு தா, ஃபிரௌன்ட்ட போங்க, அவன் வரம்பி மீறி கொண்டு இருக்கிறான், அவன் தான் அல்லா, ஆனால் ரப்புக்குமுல் ஆலா, நான் தான் உயர்ந்த இறைவன் என்று சொல்லி கொண்டிருக்கிறான். எங்களுக்கு எவ்வளோ கோபம் வரும், எவனாவது தான் பார்த்து நான் தான் அல்லான்னு சொன்னால் எவ்வளோ கோபம் வரும். இந்த மாதிரி நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எவ்வளோ கோபம் வந்திருக்க வேண்டும். அவருக்கு கூட அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நீங்கள் பேயிட்டு கூலு கௌலன் லையினா, மென்மையான அழகான சொல்ல சொல்லுங்கள், அழகான சொல்லத்தான் பேசணும். திருமறை குர்ஆன் நிறைய இடத்துல பேசும், கூலுன் கௌலன் சதீதா, நேர்மையான சொல்லை நீங்கள் சொல்லுங்கள், மோசமான பேச்செல்லாம் பேசாதீங்க, பேச்சுன்னா அழகாக இருக்கணும், கண்ணியம், அதை அந்த பேச்சை கேட்டு ஆட்கள் எங்களை மதிக்கக்கூடிய அளவுக்கு எங்களுடைய பேச்சு இருக்க வேண்டும், இந்த மாதிரி பேசணும். அப்போ அல்லாஹ் தஆலா கேட்கிறான், அழகிய சொல்ல சொல்கிறது யார் தருமா, எப்படி சொல்லணும், சில கட்டளைகளை செய்து விட்டு சொல்ல வேண்டும்.
தொடர்ச்சியாக அந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், மன் அஹ்சனு கவுலன் மிம்மன் தஆ இலல்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே மக்களை அழைத்து, அல்லாஹ்வுடைய பாதையில் என்ன செய்யணும், முதல்ல மக்களை அழைக்கணும், வஅமில சாலிஹன், அவரும் நல்ல அமல்களையும் செய்யணும், செஞ்சிட்டு வக்கால இன்னனி மினல் முஸ்லிமீன், அல்லாஹ்வுடைய பாதையில் மக்களை அழைச்சிட்டாரு, நல்ல அமல்களையும் இவர் செஞ்சிட்டாரு, எல்லாம் செஞ்சதுக்கு பின்னாடி இன்னனி மினல் முஸ்லிமீன், நான் முஸ்லீம்களில் ஒருவன் அப்படின்னு சும்மா கெத்தா சொல்கிறவனை விட அழகான வார்த்தையை சொல்வது யார் அல்லாஹ் தஆலா கேட்கிறான். அப்போ இந்த அழைப்பு பணியை எந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா உயர்த்தி வைத்திருக்கிறான்னு பாருங்கள். இந்த வசனம் நிறைய எங்களுக்கு உணர்த்துது, ஒன்று வந்து அழைப்பு பணி செய்யணும், ரெண்டாவது அழைப்பு பணி செய்கிறவரும் நல்லவங்களே செய்யணும். நிறைய பேர் இந்த ரெண்டு விஷயத்துலேயும் சேர்த்திருக்க மாட்டாங்க, சொல்லக்கூடிய வாய் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டே போவாங்க, சொல்லிருக்கும் செயல் இருக்காது. அல்லாஹ் தஆலா இது ரெண்டையும் சொல்கிறான், ரெண்டும் இருக்க வேண்டும். ஏனென்றால் அது ரெண்டும் இருந்தால்தான் நீ உண்மையான முஸ்லீமாக ஆகுவாய், அதுக்கு பின்னாடி தானே நான் முஸ்லீம்களில் ஒருவன் என்று சொல்லணும். அப்படி சொன்னா தான் நல்ல அழகான சொல்ல சொல்றது யாரு அல்லாஹ் தஆலா கேட்கிறான். அப்ப இன்றைக்கு அழைப்பு பணியிலே திசை மாறக்கூடிய இந்த அழைப்பாளர்களில் இருக்கக்கூடிய ரெண்டாவது பண்பு இதுதான். ரெண்டாவது, ஒன்றாவது பொறுப்புணர்ச்சி இல்லாமல் மக்களை ஏமாத்திட்டாங்க, ரெண்டாவது அவர்கள் அழைப்பு பணியை புறக்கணிப்பதற்கு காரணமாக அமைந்தது இந்த நல்ல அமல்கள் இல்லை அவர்களிடத்துல. அதிகமாக பார்க்குறோம் சில பேருக்கு சொல்லுவாங்க, பேச்சு வழக்கில் நாங்கள் கூட சொல்லுவோம், க்ளீன் ஷூ டெம்ப்டி பொக்கட்னுவோம். எப்படி சொல்லுவாங்கன்னு சொன்னால், அவர் க்ளீன் ஆகிப்பார், அவர் நல்லா பார்க்குறதுக்கு பெரிய ஒரு பணக்காரர் மாதிரி இருப்பார், எல்லாருக்கும் ஐடியா கொடுப்பார், எம்டி பொக்கட் அவர்கிட்ட ஒன்றிக்காது, நீ பணக்காரனாக இருக்கிறாய், பார்ப்பதற்கு நல்லா இருக்கிறீங்க, நீங்கள் எல்லாருக்கும் விதவிதமாக ஊரில் ஐடியா மணின்ற பேரை வச்சுக்கொண்டு ஐடியாவெல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு எங்கே ஒன்றுமே நடக்கலையே, உங்களால் வந்து மின்ன முடியவில்லையே, உங்களால் வந்து ஒரு நல்ல இடத்துக்கு வர முடியவில்லையே. காரணம் என்னன்னு சொன்னால், சொல்லுவார் செய்ய மாட்டார், செயல் இருக்காது. அல்லாஹ் தஆலா வெறுக்கக்கூடிய காரியம் இது, அல்லாஹ் தஆலா மிகவும் வெறுக்கக்கூடிய காரியமா இல்லையா, சொல்லிட்டு செயல் வராது. அல்லாஹ் தஆலா மிகவும் வெறுக்கிறான் இந்த விஷயத்தை, அல்லாஹ்வே திருமறை குர்ஆன்லையும் சொல்லி காட்டுகிறான். அப்போ அழைப்பாளர்கள் அழைப்பு பணியை வந்து திசை மாறி போகக்கூடிய காரணத்துக்கு அழைப்பாளர்கள் முக்கியமான காரணகர்த்தாவாக இருக்கிறாங்க. அவர்கள் வந்து செய்யக்கூடிய மிக அவர்களிடத்தில் காணக்கூடிய மிக ஒரு கெட்ட குணமாக, அவர்களிடத்தில் இருக்கக்கூடாத ஒரு குணமாக இருந்து கொண்டிருப்பது நல்ல அமல்கள் கிடையாது. நல்ல அமல்களை செஞ்சு அதன் மூலம் மக்களை வந்து நாங்கள் நல்வழிப்படுத்துவோமே. ரசூலுல்லாஹ் எப்படி செஞ்சாங்க, ரசூலுல்லாஹ் வந்து ஆரம்பத்தில் அழைப்பு பணி செஞ்சாங்க, செய்யும்போது ரசூலுல்லாஹ் முன்னாடியே முதல்ல போயிட்டு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பதை சொல்வதற்கு முன்னால் ஒரு ஹிக்மத்தை பயன்படுத்தினாங்களா இல்லையா, ஒரு துரும்பு சீட்டை பயன்படுத்தினார்களா இல்லையா, அவர்கள் ஒரு வார்த்தையை கேட்கிறார்கள், நான் எதை சொன்னாலும் நம்புவீங்களா, இந்த மலைக்கு பின்னாடி ஒரு கூட்டம் உங்களை தாக்க வருதுன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா, மா ஜர்ரப்னா அழைக்க இல்லா சிதுக்கா, உங்களை வந்து நாங்கள் எப்படி நம்பாமல் இருப்போம், உங்களை தான் நாங்கள் நேர்மையானவராக உண்மையானவராக பார்க்குறோமே, அவ்வளவு நல்லவர். 40 வயசில் இந்த மாதிரி யாருக்காவது கேட்க முடியுமா, யாரையாவது உலகத்தில் பார்த்து இவர் வாழ்க்கையில் கெட்ட வேலை செஞ்சதே இல்லை, ஒரு பொடுபோக்குத்தனமாக நல்லமல்களில் இருந்ததே இல்லை, இவர் வந்து நேர்மையாக வந்து நேர்மை தவறி நடந்ததே இல்லை, இப்படி சொல்ல முடியுமா? சொல்லுவதாக இருந்தால் ரசூல்லா மாத்திரம்தான் சொல்லலாம், ஏன்னா அவர் மாத்திரம்தான் உலகத்திலே நேர்மாற்றமாக படைக்கப்பட்டவர். அப்போ இந்த மாதிரி பார்க்குறோம், ரசூல்லா கூட என்ன சொல்கிறாங்க, போயிட்டு அவருடைய நல்ல அமலை சொல்லிட்டு மக்கள் ஏற்றுக்கொண்ட பின்னால் ஏகத்துவ பணியை நடத்துகிறார்கள். அப்போ ஏகத்துவ பணி, தாவா பணி திசை மாறுவதற்கு, இல்லாமல் போவதற்கு, அந்த தடம் வந்து அழிந்து போவதற்கு காரணமாக இருப்பது அழைப்பாளர்கள், அவர்களுடைய பொதுபோக்குத்தனங்கள், அவர்களுடைய அழைக்கக்கூடிய தாயிக்கள், அவர்களுடைய இந்த மாதிரி பணிகள், நல்ல அமல்கள் செய்யாமல் இருக்கிறது. அதே மாதிரி பாருங்கள், அல்லாஹு தஆலா சில மக்களை குறித்து சொல்லும்போது, இந்த மக்கள் எல்லாம் எப்படிப்பட்டவங்கன்னு சொன்னால், அவங்க வந்து நல்ல நல்ல பண்புகளுடையவர்கள், நல்ல பண்புகளுடையவர்கள் கூட அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய சில ஒரு சில கெட்ட தீய பண்புகளால் சில சந்தர்ப்பத்தில் தடம் புரண்டு சென்று விட்டு அதன் மூலம் சில வழிகேட்டுக்கு பிழையின் பக்கம் சென்று விடுவார்கள், பாவத்தின் பக்கம் சென்று விடுவார்கள். அல்லாஹ் தஆலா அதிகமாக எச்சரிக்கக்கூடிய விடயங்கள் இருக்கும் குர்ஆனில். இது யாருக்கு எச்சரிக்கிறான்னா, நல்லவர்களை பார்த்து சொல்கிறான், நல்லவர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்லுவான்,
நீங்கள் வந்து சில விஷயத்தில் உங்களை நான் எச்சரிக்கிறேன், கண்டிப்பாக இருக்கணும். இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் அல்லாஹ்வுத்தாலா அழகாக காட்டியிருக்கிறான், அதுக்கு போகக்கூடாது அல்லாஹ்வுத்தாலா சொல்லுவான். இதெல்லாம் அல்லாஹ்வுத்தாலா எதற்கு சொல்லுகிறான் என்றால், நல்லவர்களாக இருக்கக்கூடியவர்கள் கூட சில சந்தர்ப்பத்தில் தடம் புரண்டு போவார்களா இல்லையா, அப்படி கூட போயிடக்கூடாது என்பதற்காகத்தான். அல்லாஹ்வுத்தாலா ஒரு வசனத்தில் சொல்கிறான் பாருங்கள், இது எல்லாருக்கும் பொருந்தும், குறிப்பாக அழைப்பாளர்களுக்கும் பொருந்தும், எல்லாருக்கும் பொருந்தும். அல்லாஹ்வுத்தாலா சொல்கிறான், ஒட்டுமொத்த மனிதர்களையும் நோக்கி சொல்லுகிறான், ஜுயின் அலின்னாஸ், மனிதர்களுக்கு அழகாக காட்டப்பட்டிருக்கிறது, ஹுப்பு ஷஹவாத், சில விஷயங்களின் மீது ஆசை கொள்வதை அல்லாஹ் அழகாக்கியிருக்கிறான். ஆசை எல்லாருக்கும் வரும், சில குறிப்பிட்ட சில விஷயங்களில் ஆசைப்படுறதே அழகாம். இப்படி அல்லாஹ்வுத்தாலா சொல்கிறான் சூரத்துல் ஆல இம்ரானில் 14வது வசனம், 3வது அத்தியாயத்தில் 14வது வசனத்தில் அல்லாஹ்வுத்தாலா சொல்கிறான். அதில் சொல்லிட்டு முதலாவது சொல்கிறான் பட்டியலில், ஜுயினலின்னாசி ஹுப்பு ஷஹவாத்தி மினன்னிசா, பெண்களை குறித்து அல்லாஹ்வுத்தாலா சொல்லுகிறான். முதலாவது என்ன, எதிர்த்தரமாக ஆசைப்படுவதற்கே அழகாக காட்டப்பட்டிருக்கிறது பெண்கள். அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பெண்கள் விஷயத்தில் நான் உங்களை எச்சரிக்கிறேன், கவனமாக இருந்து கொள்ளுங்கள். நீங்கள் வந்து ஒரு பெண்ணோட வந்து ஒரு பெண் தனித்திருந்தால், ஆணாக இருக்கக்கூடிய நீங்கள் அவங்களோட தனித்து இருக்காதீங்க. ஏனென்றால் ஃபைன சாலிசவுமா மின ஷைத்தான், அந்த இடத்துல வந்து ஷைத்தான் வந்து விடுவான், 3வது நபனாக ஷைத்தான் இருப்பான். அப்போ பெண்கள் குறித்த விஷயத்தில் ரசூலுல்லாஹ் அதிகமாக சொல்கிறாங்க, அல்லாஹ்வுத்தாலாவும் சொல்கிறான். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அழகாக காட்டப்பட்டிருக்கிறது, பெண்கள் அழகாக காட்டப்பட்டிருக்குது. அழகான முறையில் நோக்கம், சரியான முறையில் நோக்கத்தில் அடைஞ்சு கொள்ளுங்கள், மோசமான நோக்கத்தில் அடைந்து கொள்ளக்கூடாது. நோக்கம் சரியாக இருக்க வேண்டும். அப்படி நோக்கம் சரியாக இல்லாவிட்டால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், அவர் மாத்திரம் பாதிக்கப்பட போவதில்லை, அவர் செய்து கொண்டிருந்த வேலை, அவருடைய குடும்பம், அவரால் கட்டி எழுப்பப்பட்ட ஒரு சமுதாயம் அத்தனையும் சுக்குநூறாக நாசமாக போய்விடும். ஒரு தாயி, ஒரு தாவா பண்ணக்கூடியவர், இந்த தாயின்ற வார்த்தையை பயன்படுத்துறதுனால குறிப்பிட்டு இந்த தாயிக்களை மட்டும் நான் சொல்கிறேன்னு நினச்சிடாதீங்க. அதிகமான மனிதர்கள் இன்றைக்கு எங்களுடைய தோழர்கள் சகோதரர்கள் தாவா செஞ்சு கொண்டு தான் இருக்கிறாங்க. ஒருத்தருக்கு போயிட்டு மார்க்கத்தை எடுத்து சொல்கிறேன்னா அதுக்கு பேர் தான் தாவா, அப்படி செஞ்சால் நீங்கள் தாயி. அதனால் தாயிக்கள்னால் இவங்க தாண்டு மாத்திரம் ஒரு கற்பனை கோட்டையை வளர்த்து விடக்கூடாது. அப்போ இந்த தாயிக்கள் எப்படி இருக்கணும், இவர்கள் வந்து தாவாவை அழகான முறையில் கட்டி எழுப்பி கொண்டு வருவாங்க. நீங்கள் கூட பல்வேறு சென்ற வர காலத்திலே பல்வேறு வரலாறுகளை கேள்விப்பட்டிருப்பீர்கள், பல்வேறு சம்பவங்களை கேள்விப்பட்டிருப்பீர்கள். அந்த சம்பவங்கள் எல்லாம் எங்களுக்கு உணர்த்துவது சொல்லுவது என்ன, நல்லா இருந்தார், கடைசியில் இந்த மாதிரி ஆயிடுச்சு, நாசமாக போயிட்டார். நாசமாக போனது அவர் மாத்திரமா, அவரால் கட்டி எழுப்பப்பட்ட தாவாவா, சிந்திச்சு பாருங்க. ஒரு நல்லா இருப்பார் ஒரு மனுஷன், நல்லா இருந்து கூட அவர் நல்லாவே இருந்துட்டு வந்து ஒரு இடத்துல தடம் புரண்டு சென்று விட்டார்னா, குறிப்பாக அந்த பெண்கள் விஷயத்தில் தடம் புரண்டு சென்றுட்டார்னா என்ன நடக்கும், அவ்வளோதான். அவரும் சரி, அவர் செஞ்ச தாவா நல்ல தாவாவாக இருக்கும், அவர் செஞ்சது ஏகத்துவத்தை தூய்மையான முறையில் பிரச்சாரம் செய்திருப்பார், அவரோடு இருந்த தோழர்களுக்கு முகம் காட்ட முடியுமா, அவர்களோடு ஒட்டி உறவாடிய குடும்பத்துக்கு தலை காட்ட முடியுமா. உத்தர் செய்த வேலையால் பலர் பாதிக்கப்படுகிறார்கள், தாவாக்களம் இல்லாமலாகிறது. அப்போ திசை மாறுவதற்கு அடுத்த காரணமாக இந்த விடயத்தை பார்க்கிறோம். அதனால தான் எச்சரிக்கிறான் அல்லாஹ்வுத்தாலா, ரசூலுல்லாஹ் எச்சரிக்கிறாங்க. சைத்தான் கூட எப்படி சொல்கிறான், இந்த சுயினல் இன்னாஸ் என்ற வார்த்தையை சொன்னனே இதே மாதிரி சைத்தான் சொல்கிறான், யா அல்லாஹ், நான் வந்து மனிதர்களுக்கு என்ன தரமாக செய்வேன், அவங்கள வழி கிடைக்கிறதுக்கு பெரிய பெரிய ஆயுதமெல்லாம் பயன்படுத்த மாட்டேன். சைத்தான் வந்து வழி கெடுக்கிறதுக்கு அப்படி செய்ய இப்படி செய்ய ஏகத்து சிறுக்கவை இணை கற்பித்து நீ வந்து வழிகட்டு நரகத்துக்கு போ இப்படியெல்லாம் சொல்ல மாட்டான், கொஞ்சம் லைட்டாக தான் பிடிப்பான். அதனால தானே சொல்லுவான் நரகத்தில் வந்துட்டு, நான் என்ன, நான் உனைய கூப்பிட்டேனா, நீ நான் ஏதோ கூப்பிட்டேன் நீ வந்துட்டே, நான் என்ன உனைய இழுத்து அப்படியே பிடிச்சி இழுத்தனா, அப்படி ஒன்றும் செய்யலையே, நான் கூப்பிட்டேன் நீ வந்து விட்டாய், இந்த மாதிரி சொல்லுவானா இல்லையா. அப்போ செய்தான் சொல்கிறான் அல்லாவிடத்தில், நான் என்ன தரமா யாருலாம் அவனுக்கு அவங்களுக்கு செய்வேன், உன்னுடைய நல்லடியார்களுக்கு, அன்னலஹும் ஃபில் அர்ல், பூமியிலே தீமைகளை அழகாக காட்டி விடுவேன், தீமையை அப்படியே அழகாக்கிடுவேன். இந்த பாருப்பா, நல்லா பாரு, இந்த பாரு, இதை இப்படி செய், ஒட்டு மொத்தமாக இந்த மாதிரி உதாரணத்துக்கு விபச்சாரம் செய் அப்படின்னு செய்தான் சொல்ல மாட்டான். விபச்சாரம் செய்யக்கூடாது தான், நீ வந்து சுய இன்பம் காணலாமே இப்படி சொல்லிட்டா, இந்த மாதிரி சிந்தனைகள் ஊட்டுவான். பூமியில் தீமைகளை அழகாக்கி கேட்டுறது தான் அவன்ட வேலை. விபச்சாரம் செய்யக்கூடாது தான்,
இந்த மாதிரி ஓரின சேர்க்கைகள் செய்தார். இந்த மாதிரி சைத்தான் தீமைகளை அழகாக்கி காட்டுவான். அந்த அழகாக்கி தீமை அழகாக்கி காட்டினா அதிலே மதிமயங்கி எங்களுடைய இபாதத்துகளின் குறைபாடுகளால் எங்களுடைய இறை அச்சத்தின் குறைபாட்டின் காரணமாக நாங்கள் வழிகெட்டு போவது. ரெண்டாவது விஷயம், நாங்கள் வழிகெட்டு போய்விட்டால் இந்த அழைப்பார்கள் பணியை செய்யக்கூடிய நபர்கள் இல்லாமல் போய்விட்டால், களத்திலே இல்லாமலாகிவிட்டால் இந்த பணியே இல்லாமலாகிவிடும், களமே இல்லாமலாகிவிடும். காவலாளர்கள் இல்லாமல் போனால் களம் எங்கே தேடுவது? காவலுக்கே ஆளில்லை, எனத்துக்கிடா களம் அப்படின்னு சொல்லி களம் அழிந்து போகக்கூடிய விடயங்களை பார்க்கிறோம். இந்த மாதிரி தான் அநேகமாக பல கட்டத்தில் வந்து தாவாக்கள் வந்து இடைநிறுத்தப்பட்டு மீண்டும் மீண்டும் புதுசாக தோணுதோ என்கிற சந்தேகம் கூட எங்களுக்கு வரக்கூடும். அதே மாதிரி பாருங்கள் அடுத்த விஷயம், இந்த தாவாவில் இந்த தாவா பண்ணக்கூடிய மக்கள் அதிகமாக இந்த தாவாவையும் இல்லாமலாக்கி தன்னுடைய பெயரையும் கெடுத்து ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் ஏமாற்றக்கூடிய மிகப்பெரிய ஒரு துரோகம் இழைக்கக்கூடிய ஒரு மிக கேடு கெட்ட ஒரு செயல் என்னவென்று சொன்னால் பணத்துக்கு ஆசைப்படுறது. பணம் என்று சொன்னால் நேரடியாக தாவா செய்யக்கூடியவங்களுக்கு பணம் போயிட்டு கேட்க முடியாது, ஆரம்பத்துலேருந்தே அப்படி பழக்கி வச்சிட்டாங்க. அது கூடாதுன்னா மார்க் அடிப்படையில் கூடாது, தாவா செய்வதற்காக பணம் தா. அதாவது நான் தாவா செய்வதற்கு ஸ்கூலி தாண்டி கேட்கக்கூடாது, தாவா செய்யணும், அதுக்கு இந்த மாதிரி கஷ்டங்கள் இருக்குது, அந்த கஷ்டங்களுக்கு செலவழிக்கிறதுக்கு உங்களுடைய ஜக்காத்துகளை தாங்க, தான தர்மங்களை தாங்க, இந்த மாதிரி கேட்குறது வேற. நாங்கள் கூட கேட்குறோம் தான், கூலி கேட்குறது நான் வந்து இந்த மாதிரி பெரிய ஒரு ஏற்பாடு செஞ்சா ஏற்பாடு அது இது எல்லாத்துக்கும் சேர்த்து நான் வந்து பேசக்கூடியது அறவர்னா இவ்வளோ ஒரு ரேட்டு, உறவர்னா இந்த மாதிரி ரேட், நாலவர்னா இந்த மாதிரி ரேட், அதுவும் நான் கோட் ஷூட் போட்டுட்டு வந்தால் தனி வேறு, விலையே வேறு, கொஞ்சம் வித்தியாசம். ஸ்கூலில் வந்து ஒரு ப்ரோக்ராம் செய்யணுமா அது இன்னும் கொஞ்சம் வித்தியாசம். இந்த மாதிரி இந்த காசுக்கு மயங்கி மதிமயங்கி இந்த பெண்கள் விஷயத்தில் கூட அதிகமானவர்கள் மதிமயங்கி போகிறது இல்லைங்க, இந்த காசில் வந்து ஒட்டுமொத்தமாக இல்லாமல் போகிறான். உலகத்திலே அவன் நினைக்கிறான் தன்னுடைய செல்வம் அவனை நிலைத்து நிலை பெற செய்யும் என்று அவன் நினைக்கிறான். செல்வம் நிலைத்து நல்லா சேமிப்போம், நல்லா அதிகமாக பணத்தை சம்பாதித்து கொள்வோம், நீ உழைத்து சம்பாதித்தால் அது உனக்கு அல்லாஹ் தந்த பரக்கத்தாக அமைந்துவிடும், பிரச்சனையே இல்லை. உழைக்காமல் அடுத்தவரை ஏமாற்றி அதற்கு இந்த தாவாக்களத்தை பயன்படுத்தி நீ சம்பாதித்தாய் என்று சொன்னால் அது ஒரு தனிப்பட்ட ஒரு தாயியாக இருக்கலாம், அழைப்பாளனாக இருக்கலாம், அல்லது ஒரு இயக்கமாக இருக்கலாம், ஒரு கூட்டமாக இருக்கலாம், ஏன் ஒரு அரசாங்கமாக கூட இருக்கலாம். யாராக இருந்தாலும் அவர்கள் செய்யக்கூடியது மிகப்பெரிய வேதனை, மிகப்பெரிய கொடுமை. இந்த மாதிரி செய்யக்கூடாது. அழைப்பு பணிக்கு இன்றைக்கு பாருங்கள் எத்தனை விதமான அழைப்பு பணிகள் இருக்கிறது. இந்த பல விதமான அழைப்பு பணிகளில் இதை வந்து எப்படி கொடுக்கணும், மார்க்கத்தை படித்து கொடுக்கறது இருக்குது, இதை எப்படி கொடுக்கணுங்க? இந்த அழைப்பு பணியில் எல்லா விஷயமும் வரும். உதாரணத்துக்கு சொல்ல போனால் ஒரு சமுதாய பணியை செய்கிறோம், முஸ்லீம்கள் என்ற பெயரில் செய்கிறோம், இது ஒரு அழைப்பு பணி, அதை கூட செய்யக்கூடாதுன்னுவாங்க. ஒரு முஸ்லீம்களுக்கு பிரச்சனை, மக்களுக்கு கஷ்டம் ஏற்பட்டு விட்டது, கொடும் கோளர்களின் தொல்லை தாங்க முடியாமல் இருக்கிறது, களத்தில் இறங்கி போராடுவோம் என்று சொல்வது அழைப்பு பணி. இந்த மாதிரி அழைப்பு பணி பல்வேறு வகைப்படுங்க. அதை வந்து குறிப்பிட்டு இந்த வகைதான்னு சொல்ல முடியாது, ஒரு சாராற மாதிரி. ஆனால் அதில் அடிப்படை இந்த சத்திய பிரச்சாரம் இருக்கிறது. முதலாவது அழைப்பு பணியில் அடிப்படை வந்து சத்திய பிரச்சாரம். இதை வந்து விளங்கப்படுத்த தேவையில்லை, அதிகமாக தெரிந்து வைத்திருக்கிறோம். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், வணக்கத்துக்கு தகுதியான இறைவன் யாருமே இல்லை அல்லாஹ்வை தவிர. அதே மாதிரி பின்பற்றுவதற்கு தகுதியானவர்கள் யாருமே இல்லை ரசூலுல்லாவை தவிர. இந்த மாதிரி ஒருத்தர் உறுதியாக முடிவெடுக்கணும். இது தான் தஅவா பணியின் அடிப்படை, தெரிந்து வைத்திருக்கிறோம். அதே மாதிரி எல்லா நபிமார்களும் வந்து சொன்னது இது தான், லா இலா இல்லல்லாஹ் தான் எடுத்து சொன்னாங்க. அல்லாஹ்வுக்கு வந்து மாறு செய்யக்கூடாது, இணை கற்பிக்கக்கூடாது, மிகப்பெரிய பாவம், நிரந்தர நரகத்துக்கு போய்விடுவோம். இந்த சத்திய பிரச்சாரம் இருக்கிறதே இதை வந்து கற்றுக் கொடுக்கணுமா இல்லையா? கற்றுக் கொடுக்கணும். யாருக்கு கற்றுக் கொடுக்கணும்? மக்களுக்கு, எங்களுடைய குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும், எதிர்கால சந்ததியினருக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். குழந்தைகள் மாத்திரமில்லை, இளைஞர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், வயோதிபர்கள்
இளைஞர் பருவத்தில் வந்து வீணா போயிட்டனே, என்னுடைய நேரத்தை வந்து வீணடித்து விட்டேனே, மார்க்கத்தை உதாசீனப்படுத்தி வாழ்ந்து விட்டேனே, இப்போது சரி நல்லபடியிலே வாழ்வோம், நல்ல முறையிலே வாழ்வோம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்களே வயோதிபர்கள், இவர்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். இந்த கற்றுக் கொடுக்கக்கூடிய கல்விக்கு ஒருத்தன் சல்லி எடுத்தான்னு சொன்னால், சம்பாதிச்சான்னு சொன்னால் எவ்வளவு மோசமான விஷயங்க. எதற்காக உன்னை மக்கள் தேர்வு செய்து அடிப்பி வைத்தார்கள்? மார்க்கத்தை படிப்பதற்கு. எதுக்கு? வந்து படிச்சு கொடு அப்படின்றதுக்கு தானே. இவர் வந்து நான் படித்து தாரேன், எனக்கு ஃபீஸ் வேணும், இப்படி வேணும், அப்படி வேணும்னு கேட்டால் இன்றைக்கு சிந்திச்சு பாருங்க, அப்படி தானே நடக்குது. இன்றைக்கு எல்லா பல்வேறுபட்ட இயக்கங்களும் வந்துருச்சு. இன்றைக்கு வந்து குர்ஆன் அடிப்படை, இந்த குர்ஆனை போதிக்கிறது, இந்த குர்ஆனை கற்றுக் கொடுக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். ஹைருக்கும் மன் தஅல்லம குர்ஆன வஅல்லமஹு, உங்களில் மிக சிறந்தவர் யார் தருமா? குர்ஆனை தானும் கற்று மற்றவருக்கு கற்றுக் கொடுப்பவர். இப்போ குர்ஆனை கற்றுக் கொடுப்பதே எவ்வளோ பெரிய விஷயம். இன்றைக்கு குர்ஆனை கற்றுக் கொடுக்காமல் அரபி மொழியை கற்றுக் கொடுக்கிறார்கள். குர்ஆனில் இருக்கிறது அரபி மொழி, அது உண்மைதான். குர்ஆனை படிப்பதற்கு வாசிப்பதற்கு அரபி தேவை, ஆனால் குர்ஆனை புரிஞ்சு கொள்வதற்கு அரபு தேவையா? குர்ஆனை புரிஞ்சு கொள்வதற்கு அந்த நஹு கிரமர் தேவையா? குர்ஆனில் இருக்கக்கூடிய கிரமர் இப்படி இப்படி இருக்குது. சின்ன பிள்ளை இந்த இங்கிலீஷில் படிக்கக்குள்ள படிப்போமே, நவுன்ஸ், வேர்ப்ஸ், எஜெக்டிவ்ஸ், ப்ரோனவுன்ஸ், இந்த மாதிரியெல்லாம் படிக்கணுமா? குர்ஆனை சாதாரணமாக ஓதுவதற்கு, ஓதினால் நன்மை, ஓதுவதை அரபியில் கற்றுக்கொள்வோம், அவ்வளோதான் விஷயம் முடிச்சு. மேல் மிச்சமாக தேவைன்னா அதுக்கு ஆசைப்படக்கூடியவங்க கற்றுக்கொள்ளுங்க. ஆனால் குர்ஆனை விளங்குவதற்கு அரபி இல்லாமல் விளங்கவே முடியாது. அன்றைக்கு முதல் இன்றைக்கு வர காட்டி இந்த பல்லவியே பாடி பாடிக்கிறாங்க, எவ்வளவு கேவலம். குர்ஆன் அரபி இல்லாமல் குர்ஆன் இயலாது. நம்ம குர்ஆனில் குர்ஆனை வாசிக்கணும்னா அரபை படி. என்ன படிக்கிறது? துஃபாஹுன் ஆப்பிள், இந்த மாதிரி தான் படித்து கொடுக்குறது. ஆப்பிளுக்கு துஃபாஹுன்னு சொல்லுங்கள், இந்த மாதிரி ஒட்டகத்துக்கு வந்து இபில்னு சொல்லுங்கள், இந்த மாதிரி படித்து கொடுக்குறது. ஒவ்வொரு வார்த்தையாக படித்து கொடுக்கு, ஒரு நாளைக்கு 10 வார்த்தை, அடுத்த நாளைக்கு 10 வார்த்தை, இப்படி 10 வார்த்தையாக படித்து கொண்டு இருந்தால் 10 வருஷத்துக்கு 10,000 வார்த்தையை கூட படிக்க முடியாது அந்த பிள்ளைக்கு. பின்ன எங்கே குர்ஆனை படிக்கிறது? நிறைய பேர் சொல்கிறாங்க, நிறைய பேர் எங்களிடத்தில் வந்து இந்த குற்றச்சாட்டை வைக்கிறார்கள், இப்படி நடந்துச்சு, போனோம், 2 வருஷம் ஆயிடுச்சு, ஒன்றுமே தெரியாது. ஏன் உங்களுக்கு தாவா செய்வதற்கு முடியவில்லை என்று சொன்னால் பேசாமல் இருங்க. அல்லது தாவா செய்வதற்கு முடிந்தும் சில கூட்டத்தை சேர்க்க முடியவில்லை என்று சொன்னால் அதுக்கு அப்பையும் பேசாமல் இருங்க. ஏன்னா அது அல்லாஹ்விடத்திலிருந்து வர்றது. எல்லாத்தையும் டார்கெட் பண்ணி ஒரே போடா போட்டுறணும், சல்லியும் வரணும், கூட்டமும் வரணும், தாவாவும் செய்கிற மாதிரி செய்து மக்களை ஏமாற்ற வேண்டும். குறிப்பிட்ட என்ன சொல்லுவோம், ஒருத்தன் வெளியே ரோட்டிலேருந்து சிகரெட் குடிக்கிறான், ஏய் சிகரெட் குடிக்கிறேன், நல்ல பழக்கமாக செய்தை அப்படின்ட்டு ஏசிட்டு போயிடுவோம். பள்ளி வாசலுக்கு வந்து ஒருத்தன் சிகரெட் குடிக்கிறான், குளர பிடிச்சி இழுத்து சொட்டையர்னு போடுவோமா இல்லையா? என்னடா பள்ளி வாசலுக்கு சிகரெட் குடிக்கிற, என்ன விளங்குது? பாவம் பல வகைகளில் அதனுடைய பிரதிபலனை வெளிப்படுத்தும். ஒரு இடத்துல இருந்து ஒரு மாதிரி செஞ்சால் அது ஒரு அளவு லிமிட், இன்னொரு மாதிரி செஞ்சால் அது லிமிட் வேற லிமிட். இந்த மாதிரி தான் நடக்குது. சாதாரணமாக ஒரு ஆலிம்சா கூடுதலாக போயிட்டு படித்து கொடுக்குறாரு, அவருக்கு தேவை, அவருக்கு வாழ்க்கை தேவைகளுக்காக கொஞ்சம் கொஞ்சம் ஃபீஸ் எடுக்கிறாரு அப்படின்னு சொன்னால் விட்டுட்டு போங்க, பிரச்சனை இல்லை. இது ஒரு ப்ரொஜெக்டாக மாற்றி பலவிதமான வகுப்புகளை வச்சு, அதுக்கு ஆலிம்சாக்கு பலவிதமான கோர்ஸுகளை வச்சு அவங்கள வகைப்படுத்தி இந்தந்த மாதிரி செய்யணும், இந்தந்த மாதிரி செய்யணும், என்ன சொல்ல வர்றீங்க? இந்தந்த மாதிரி மக்களை ஏமாற்ற வேண்டும் என்று தானே சொல்ல வருகிறீர்கள்? இதை அழைப்பு பணி என்று கூட சொல்லுகிறீர்களே. உங்களுடைய ப்ரொஃபைல், எல்லா இதுக்கும் ஒரு ப்ரொஃபைல் ஒன்று கொடுப்பாங்களே இல்லையா, அந்த ப்ரொஃபைலில் பார்த்தா சத்திய பிரச்சாரம் என்ற பட்டியல் எங்கே இருக்கிறது? தாவான்ற பேரை போட்டு இருக்கிறீங்களா? இல்லை. முதல்ல 1வது ஃபத்வா குழு, 2வது ஹலால் குழு, ஹிலால் குழு. குறை சொல்லுவதற்காக, மற்றவர்கள் மனதிலே கெட்ட எண்ணத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற காரணத்துக்காக சொல்லவே இல்லை. சில கவலைகளோடு, கவலை உணர்வோடு சொல்லுகிறேன். நீங்கள் செய்கிறது மிகப்பெரிய ஒரு பிழையாக இருக்கிறது. இந்த மாதிரி செய்யக்கூடாது, மக்களை ஏமாற்றக்கூடாது, இந்த மாதிரி அழைப்பு பணியில் இந்த மாதிரி செய்கிறாங்க. அதே மாதிரி சகோதரர்களே, நிறைய விஷயங்கள் சொல்லலாம். குறிப்பாக சொல்லுவதாக இருந்தால்,
இன்னும் ஒரு ஏமாற்றம், இந்த அழைப்பு பணியில் திசை மாறி போகக்கூடிய விஷயங்களில் பணம் இருக்குது. இந்த பணத்தில் இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால், அழைப்பு பணியிட பேரை வச்சு அடுத்தவன்கிட்ட எப்படி சுரண்டி எடுக்கிறது, அடுத்தவன்கிட்ட எப்படி கறந்தெடுக்கிறது. இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம், குறிப்பாக கொழும்பில் பார்க்க முடியாது, கொஞ்சம் ஈஸ்டர்ன் சைடு இந்த கிழக்கு மாகாண பகுதி, அதே மாதிரி இந்த மன்னார் வவுனியா இந்த மாதிரி பகுதிகளுக்கு, அன்றாபுரம் பகுதிகளுக்கு போனீங்கன்னா அதிகமான கிணறுகளை பார்க்கலாம். கிணறு நாங்கள் கூட நினைப்போம், என்னடா இது கண்டியில் இல்லாத, இந்த சென்ட்ரல் ப்ரொவின்ஸில் இல்லாத தண்ணி இங்கே இதா, அங்கே தண்ணியே வராது ஆனால் கிணறு தோண்டுவாங்க, தண்ணி வராது கிணறு தோண்டுவாங்க. தாவா என்ற பேரிலே மக்களுக்கு செய்ய வேண்டிய பணிகள் எவ்வளவோ இருக்கிறது. இந்த மக்களுக்கு, இந்த சமுதாயத்துக்கு கொடுக்க வேண்டிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்கின்றன, செய்திருக்கலாம். ஆனால் பள்ளி கட்டு, எந்த தாவா பணம், பள்ளி வேணா கட்டித்தாரோம், என்னோட பள்ளி கொஞ்சம் உடஞ்சிக்குது, ஒரு டொய்லெட் ஒன்று கட்ட வேண்டி இருக்குது, கட்டித்தாங்க. டொய்லெட்னா கட்ட இயலாது, முழு பள்ளியும் உடைச்சிட்டு வேணா புதுசாக கட்டித்தாரேன். அப்போ தான் அரபிட்ட அனுப்பி அங்கே இதை சல்லி எடுத்து வார சல்லியில் ஒரு அமௌண்ட்டை ஒதுக்கி, எவ்வளோ ஒதுக்குறாங்கன்னு தெரியும், அல்லாஹ் அல்லாஹ் போதுமானவன், ஆனால் அப்படி செய்கிறாங்கன்றே தெரியும். ஒதுக்கி எங்களோட பக்கத்தில் ஒரு பகுதி பக்கம், மீதியை நீங்கள் வச்சுக்கணும். இந்த அரசாங்கத்தில் மக்களை ஏமாத்துற மாதிரி இல்லையாங்க, அரசாங்கத்தில் இப்படி தானே ஏற்றுனா, மக்களுடைய வரியெல்லாம் எடுத்து இலங்கை நாடு என்ன ஏழை நாடுன்னு நினச்சி கொண்டு இருக்கணும், மிகப்பெரிய சல்லி பொக்கிஷமாக குவிஞ்ச போகிறோம், அதுலேருந்து மேலே உள்ள தலை இருக்கிறாரு, தலை வந்து அவருக்கு கீழே உள்ள செஸ்ட்டுக்கு கொடுப்பார், நெஞ்சு பகுதியை கொடுப்பார், 1000 ரூபாவா 800 ரூபா இப்படி 200 ரூபா எனக்கு, அவர் கீழே உள்ள வயிற்று பகுதியை கொடுப்பார், 600 ரூபா நீ இப்படி 200 ரூபா எனக்கு, இப்படி 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 போயிட்டு கடைசியில் காலில் வைக்கக்கூடிய, ஆக கீழே வைக்கக்கூடிய தான் மக்கள், மக்களுக்கு எவ்வளோ வரும், 5 ரூபா வரும், எங்கடா மீதி 995 ரூபா, அதெல்லாம் அப்படி தான், இந்த மாதிரி தான் நடக்குது. பள்ளி வாசல் அப்போ முழு பள்ளியை வேண்டாம் கட்டித்தாரேன், முழு கிணறை வேண்டாம் கட்டித்தாரேன். நீங்கள் இன்றைக்கு கூட போயிட்டு பாருங்கள், இந்த அரபுல வந்து இப்படி ஒரு கருப்பு கலராக இப்படி போர்டு ஒன்று போட்டு அதில் வெள்ளை கலராக எழுதி வச்சுருந்தா, இவர் யாரோ ஆட்டையை போட்டு செஞ்ச வேலை தான்றை விளங்கு, அல்லா பெரியவன், பொய் சொல்லவில்லை, மக்களுக்கு தெரியும் நன்றாக, இன்றைய காலத்தில் இன்னும் நன்றாக தெரியும். இப்படி செய்கிறது ஒரு காலத்தில் எப்படி இருந்தவர்கள் தெரியுமா, இதை எல்லாத்தையும் விடுங்க, ஒரு காலத்தில் ஏகத்துவம் என்றால் உயிர் மூச்சு என்று நினைத்து கொண்டிருந்தவர்கள், மார்க்கத்துக்காக உண்மையிலே உயிரை கொடுத்தவர்கள் இலங்கையிலே இருக்கிறார்கள், அடிப்பட்டார்கள் உதைப்பட்டார்கள், கல்லடி என்ன சொல்லடி என்ன பொல்லடி என்ன, எவ்வளவு தியாகங்களுக்கு மத்தியில் வளர்த்தார்கள், ஒரு கட்டத்தில் தடம் புரண்டு போனார்கள், ஒட்டுமொத்தமாக தடம் புரண்டு போயிட்டாங்க. இப்போ வேறொரு கதையை சொல்லி கொண்டிருக்கிறாங்க, ஏத்தனமா விலகி வந்தோம், இதுக்கு தான் 15-25 வருஷத்துக்கு முன்னாடியே விளங்கி போனீங்க போல, அப்போ விலகி போனது வேறொரு கதைக்கு, இப்போ சொல்கிறது வேறொரு பொய் சாட்டு நுண்டி சாட்டு. அல்லாவிடத்தில் பயந்து கொள்ள வேண்டுமா இல்லையா, அதிகமாக சம்பாதிக்கணும், அதுக்கு நீங்கள் வேற வேண்டிய மாதிரி சம்பாதிக்கணுமா, தாவா கணக்குலேருந்து நான் விலகுறேங்க நான் சம்பாதிக்கணும் அப்படின்னு போயிட்டு பிஸ்னஸ் செஞ்சுட்டு போங்க, பிரச்சனையே இல்லை. ஆனால் போக மாட்டாங்க, ஏத்தனையுமா இதில் இருந்தால்தான் கறக்கக்கூடியதெல்லாம் கறக்க முடியும், ஏமாற்ற முடியும், நன்றாக மக்களுக்கு வந்து மக்களுடைய பேரை பயன்படுத்தி நான் வாழ முடியும் என்று நினைக்கிறார்கள். இந்த மாதிரி பல விஷயம், இந்த தாவா பணி இல்லாமல் போவதற்கு, அழிந்து போவதற்கு, திசை திரும்பி போவதற்கு இந்த விஷயத்தை சொல்லலாம். அதிகமாக சம்பாதிப்பது அல்லாஹ் தஆலாவே சொல்கிறான், உங்களை திசை திருப்பி விட்டது, அல்லாஹ்க்கும் உங்களை திசை திருப்பி விட்டது, அத்தகாசூர் அதிகமாக சேமிப்பது உங்களை திசை திருப்பி விட்டது, எதிலிருந்து, தாவா பணியிலிருந்து திசை திருப்பி விட்டது. யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இறை நேசர்களே, லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லா, உங்களை உங்களுடைய சொத்து செல்வங்கள் திசை திருப்பிவிடக்கூடாது, உங்களுடைய குழந்தை செல்வங்கள் திசை திருப்பிவிடக்கூடாது, அன் திக்ரில்லா அல்லாஹ்வுடைய சிந்தனையை விட்டும் உங்களுடைய சொத்துக்களோ குழந்தைகளோ எதுவும் திசை திருப்பிவிடக்கூடாதுன்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஆனால் அனைத்தும் திசை திருப்பி கொண்டிருக்கிறது. ஆக அன்புக்குரிய சகோதரர்களே, அடிப்படை காரணம் என்னவென்று சொன்னால், தாவா களத்திலே தாயிகளுக்கு இரையச்சம் இல்லை, எடுத்து சொல்பவங்களுக்கு இரையச்சம் இல்லை. அல்லாஹ் தஆலா சொல்லும்போது இந்த ஆலிம்கள் உலமாக்கள் எப்படிப்பட்டவங்க தெரியுமா, அவங்கள பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லும்போது, இன்னமா யாஷல்லாஹி மின்னி பாதிகள் உலமா, அல்லாஹ் அடியார்களில் அதிகமாக அல்லாவை அஞ்சுபவர்கள் உலமாக்கள், உலமாக்கள் தான் அல்லாவை அதிகமாக அஞ்சுவாங்க.
ரெண்டு மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். உலமாக்கள் அல்லாஹ்வை அதிகம் அஞ்சுவார்கள், பயப்படுவார்கள். அதே மாதிரி அடியார்கள் அதிகமாக அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்களும் உலமாக்கள் தான். ரெண்டு மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். இந்த பண்பு, இந்த இறையச்சம் என்று சொல்லக்கூடிய பண்பு இல்லாததன் விளைவு தனிப்பட்ட அவர் சில நேரத்தில் ஆரம்பத்திலே இருந்தே சொல்லிட்டு வரனே, சில நேரத்தில் நினைப்பாங்க நான் தானே இல்லாமல் போகிறேன்டி, இல்லாமல் போவது நீங்கள் மட்டும் இல்லை, இந்த தாவா கலமே இல்லாமல் போய்விடுகிறது. அடுத்தவர்கள் முன்னிலையிலே, சிறுக்கை செய்பவர்கள் முன்னிலையிலே, பாத்திலை செய்பவர்கள் முன்னிலையிலே, பிதத்துகள் செய்பவர்கள் முன்னிலையிலேயே தலை தூக்கி நிமிர்ந்து நடக்க வேண்டிய தௌஹீத்வாதி தலை குனிப்பதற்கு காரணம், தலை குனிந்து கீழ்மட்டத்தில் போவதற்கு காரணம் நீங்கள் செய்த பிழைகள் தான். ஒத்துக்கொள்ள வேண்டும் இதை நீங்கள். அப்படி இல்லாட்டி அல்லாஹ்வுத்தால நாளையில் என்ன தரமா செய்வான்? மறுமை நாளில் ரசூல்லா சொல்கிறாங்க ஒரு அல்லாஹ்வுத்தால என்ன செய்வான்டா, யுஜாவு பிர் ரஜுலி யவுமல் கியாமா, ஒரு மனிதன் வந்து வருவானா கியாமத்து நாளில், ஃபயுல்கா ஃபின்னார், அவனை வந்து அல்லாஹ்வுத்தாலா நரகத்திலே போடுகிறான். அவனை நரகத்தில் போடும்போது அவன் என்ன செய்வான்னு சொன்னால், அவனுடைய இந்த குடல் வலைகள் எல்லாம் இருக்கிறது, குடலை வந்து அப்படியே தூக்கி கொண்டு சுமந்து கொண்டு போவானா, இதை சுமந்து கொண்டு போகும்போது நரகத்தில் ஃபின்னார் சுமந்து கொண்டு போவான். அப்போது ஃபயதூரு கமா யதூருல் ஹிமார், அவன் வந்து இந்த கழுதை இருக்கிறது, கழுதை வந்து அப்படியே சுற்றி சுற்றி திரியுமே, செக்கு அப்படியே சுற்றுமா இல்லையா, இந்த மாதிரி சுற்றுவாங்க. கழுதை சுற்றுற மாதிரி ஒரு நரகத்தில் தூக்கி வீசப்பட்டவன் வந்து சுற்றுவான். ஃபஜித்தமஹு அஹ்லன்னார் அலைஹி, அந்த நேரத்தில் வந்து அவனிடத்தில் வந்து நரகவாசிகள் வந்து கேட்பாங்க, என்ன கேட்பாங்க, ஃபயகூலூன ஐயு ஃபுலானு மா ஷானாக்க, மனிதன் வந்து யார் தரமா, லைச குந்த தாமுருனாபில் மாரூஃப், நீங்கள் தானே அந்த நன்மையெல்லாம் எங்களுக்கு எடுத்து சொன்னீங்க, அவர் இல்லையா, நீங்கள் நன்மையை எடுத்து எங்களுக்கு சொன்னீங்களே அவர் தானே நீங்கள், தன்ஹானா அனில் முன்கர், தீமையிலே விட்டு எங்களை தடுத்தீங்களே அவர் தானே நீங்கள். யார் கேட்குறது, நரகவாசி. யார் இடத்துல கேட்குறாங்க, குடல் வெளியே வந்து அந்த குடலையெல்லாம் தூக்கி கொண்டு, ஏனென்றால் சாப்பிட்டதெல்லாம் நரக நெருப்பத்தானே இந்த உலகத்தில் இருக்கும்போது சாப்பிட்டான், அப்பேற்பட்டவன் என்ன செய்கிறான், அதை தூக்கி கொண்டு நரகத்தில் செக்க சுற்றுற மாதிரி கழுத மாதிரி சுற்றி கொண்டு இருக்கிறானே அவனிடத்தில் நன்மையை ஏவி தீமையை தடுத்து எங்களுக்கெல்லாம் எடுத்து சொன்ன நீங்கள் தானே என்று கேட்கும்போது கால அவன் சொல்லுவானாம், குந்து அம்ருக்கும் பில் மௌரூஃப், நான் தான் உங்களுக்கு நல்லதை வந்து ஏவினேன், வலா ஆத்திகி, ஆனால் நான் அதை செய்யலை, அன்ஹாக்கும் அனில் முன்கர், நான் அவங்கள தீமையை விட்டு உங்களை தடுத்தேன், வாத்தீகி, ஆனால் நான் அதை செஞ்சு கொண்டிருந்தேன். இந்த மாதிரி சொல்லக்கூடிய நபர்கள் யார் என்பதை சிந்தித்து பாருங்கள். ஆக அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு சிந்திக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான கட்டத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நவீன யுகம், இந்த நவீன யுகத்தில் வந்து இந்த அழைப்பு பணியை வச்சு இன்னும் ஏமாத்துறாங்க மக்களை, திசை மாறிக்கொண்டே போகிறது. இன்டர்நெட்டில் பார்க்கலாம் உங்களுக்கு, ஆன்லைனில் கோர்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, $10 இத்தனை டாலர், சும்மா இந்த அஞ்சாம் ஆண்டில் ஸ்கூலில் அஞ்சாம் ஆண்டு பிள்ளைக்கு படித்து கொடுக்குறத ஆங்கிலத்தில் படித்து கொடுத்துட்டு அதுக்கு $100 எடுத்தாண்டா, சிந்திச்சு பாருங்கள். நிறைய பேர் ஏமாந்து போகிறாங்க, ஆன்லைன் கோர்ஸ்ன்றாங்க, கேட்டால் மிகப்பெரிய ஒருவருடைய கிளாஸ் இல்லையா அப்படின்வாங்க, அவங்க கூட புதுசு புதுசாக பாவிப்பான், அரபிக் வித் ஹுஸ்னா, கம் அண்ட் என்ரோல், வாங்க வந்து சேர்ந்து கொள்ளுங்கள், ஹுஸ்னாவோட சேர்ந்து அரபிக்க படிங்க, இந்த மாதிரியெல்லாம் ஏமாற்றுகிறார்கள். இந்த ஏமாற்றம் அன்று முதல் இன்று வரை நடந்து கொண்டே இருக்கிறது. இதிலிருந்து விலக வேண்டும் என்று சொன்னால், இதிலிருந்து மக்களை தடுக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு மிக வீரியமான சிறந்த அமைப்பிலே செயல்படக்கூடிய ஒரு தாவாக்களம் உருவாக வேண்டும், அந்த ஆயுக்கள் உருவாக வேண்டும், அழைப்பு பணியை அவர்கள் வீரியமாக செய்ய வேண்டும், அப்பேற்பட்ட பணியை உருவாக்க வேண்டும், செய்ய வேண்டும் என்ற ஆசையிலே அந்த ஆர்வத்திலே தான் ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத்தில் நாங்கள் வந்து குல்லியத்து தௌஹீத் அல் இஸ்லாமியா, தௌஹீத் இஸ்லாமிய கல்லூரி என்ற ஒரு மதரசாவை ஆரம்பித்து வைத்திருக்கிறோம் வட்டதனியிலே. அது சிறப்பாக நடைபெறுவதற்கு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தவனாக இந்த உரையையும் நான் இதோடு முடித்துக் கொள்கிறேன். வாஹ்ருதவான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.